ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் ஜட்மெண்டல் டாஸ்க்கெல்லாம் நம்ம வந்து தனலக்ஷ்மியினுடைய ஒரு லூஸு சாரி அது தனலக்ஷ்மியினுடைய ஒரு கேஸு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ராமுடைய கேஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போனோம் கிறிஸ்பியாக. ஸோ வெல்கம் டு பீப்புள் டாக் சினிமா, நான் உங்களை விஜய் டிடி பேசிட்டு இருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனலக்ஷ்மியினுடைய வக்கீலாக நம்மளுடைய ஆயுஷா இருக்க சார்பா என் வக்கீல் வண்டமுருகன் வாதாடுவார் ஐயா. வண்டமுருகன் நீதிபதி அவர்களே, இப்போ நான் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்கே ஒன்றும்ல நீதிபதி, இப்போ ரெண்டு போலுக்கு நடுவில் தனலக்ஷ்மி நின்றுக்கிறாங்க, கோல் கீப்பராக பந்து அடிச்சுக்கிறாரு நம்மளுடைய ராமு, அது வந்து தலைக்கு மேலே போச்சு, நீங்கள் தான் என்னென்னு பார்த்து சொல்லணும் சரியா. இப்போ பந்து வந்து நம்மளுடைய மணி அடிக்க நம்மளுடைய மைனா காலில் போய் மடி அடிக்க கீழே வந்து விழுந்த, அதுக்கப்புறம் தனலக்ஷ்மியினுடைய கவனம் சிதறியது, அதே அந்த கேப்பில் வந்து ராம் வந்து கோல் அடிச்சிட்டாரு, அதையும் அவங்க வந்து மேலே தான் தடுத்துக்கிறாங்க, அந்த கோலுக்கு அந்த ரெண்டு போலுக்கு நடுவிலே போகலை அப்படிங்கிறதா எங்களுடைய ஒரு வாதமே அப்படின்னு சொல்லிட்டு திக்கு திக்கு என்ன பேசுறதே தெரியாமல் பேசிட்டு இருக்கிற நம்மளுடைய ஐசாவை பார்த்து கடுப்பான நம்மளுடைய ஜட்ஜ் ராபர்ட் வந்துட்டு, ஏமா வாதம் பண்ணுற மாதிரி பேச சொன்னால் பக்கவாதம் வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற, போய் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டாரு. அடுத்ததாக நம்மளுடைய எதிர்த்தரப்பு வக்கீலான நம்மளுடைய விக்ரமன் வந்து வாதம் பண்ண, அதுக்கப்புறம் விசாரிக்க நம்மளுடைய ரச்சிதாவை, அப்புறம் தனாவை விசாரிக்க, ஸோ இதெல்லாம் கடைசியாக ஜட்ஜ் ஆகிய ராபர்ட் என்ன தெரியுமா திருப்பி சொல்லியிருக்காரு, எங்களால் குறும்படெல்லாம் போட்டு காமிக்க முடியாது, அது வந்து பிக் பாஸ் வார கடைசியில் நம்ம வந்து பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இந்த கோர்ட்டு மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ரச்சிதா தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் மாலை ரச்சிதா கழுத்தில் ஏறிச்சு, அப்புறம் நம்ம தனாக்கு கோபம் தலைக்கு மேலே ஏறிச்சு. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, கோபத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக நான் சொல்ல வருது என்ன அப்படின்னா, அதாவது அவங்க நிகழ்ச்சி பண்றதை பார்த்து ஆடியன்ஸா இருக்கக்கூடிய நம்ம சிரிக்கலாம், ஆனால் அவங்க பண்ற நிகழ்ச்சியை பார்த்து அவங்களையும் சிரிக்கிறதா, அதுதான் இந்த ராம் விசஸ் அமுதவானனுடைய அந்த கேஸ். ஏ ராம் பார், ராம் பார், அவனுடைய போட்டிருக்கிற குர்தாவே பார் அப்படின்னும், அப்புறம் அவன் வந்து அமெரிக்கா மாப்பிள்ளனும் நம்மளுடைய அமுதவானன் வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு மட்டும் இல்லைங்க, அங்க உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்குமே சிரிக்க வந்துருச்சு, ஒரே கெல்ல 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 கெல்லன்னு இருந்தது அந்த கோட்டை. எக்ஸெப்ட் ராமதாவர் அவன் தான் கடுப்பாக உட்காந்துட்டு இருந்தா சை அப்படின்னு. சரி இங்க பாருங்க, இந்த மாதிரி ஜனனி என்ன மடியெல்லாம் சிரிச்சுனா வெளியில போயிருந்தா, நீ பேசாம வெளியில போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்மளுடைய ஜட்ஜ் ஆகிய இருக்கக்கூடிய தனலக்ஷ்மி அவங்களே ஒரு கட்டத்துல சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஹே ராம்பார் ராம்பார் அவன் போட்டுக்கிட்ட குர்தாவே பார், இது வந்து அவன் அவன் அமுதவனனுடைய ஸ்டைல சொன்ன அப்படி இருக்கும், அப்படி இருந்தது நல்லா இருந்தது. பட் வந்து அந்த மாதிரி டிஸ்கோட்ல வந்து கலைக்கிறது கொஞ்சம் தப்பு தான், பட் இருந்தாலும் அவர் மட்டுமே கலைக்கல, அவன் கூட்டமாக தான் கலைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்திருப்பு வைக்கலான நம்மளுடைய மைனா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஸோ இந்த மாதிரி சொன்னதுனால, ஸோ அதனால் குற்றம் வந்து நம்மளுடைய அமுதவன் கையில் இல்லை, ஏன்னா அவரும் கொஞ்சம் ஜாலராக தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேஸில் யார் ஜெயிச்சா அப்படின்னா அமுதவனன் ஜெயிச்சிட்டாங்க, திஸ் இஸ் டோட்டலி அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராம் சொல்லிட்டு வெளியேறிட்டாரு. அவ்வளோதான் மக்களை, இந்த பிக் பாஸ் வீடியோ கிறிஸ்பியாக முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, அப்புறம் ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்கப்பா, அண்ட் மறக்காமல் நம்ம பீப்புள் டாக் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.